ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம சென்னையுடைய நிலைமையை தான் பார்த்துட்ருக்கோம். சென்னையுடைய நிலைமைன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் புயல் காரணமாக சென்னையில் ஃப்ளோட்டிங் ஆயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர்போர்ட்டே வந்து தண்ணியில் தான் இருக்குது. அதை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடலில் ஏர்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. கடலில் அல்லது கடலுக்குள்ளே ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு தண்ணி புயல் காரணமாக வந்து இவ்வளோ மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இங்கே நிற்கிற ஒவ்வொரு ஃப்ளைட்டையும் பார்க்கும்போது ஏதோ கடலில் உளுந்து தத்தளிக்கிற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் அந்த ஃப்ளைட்டுக்கான சர்வீஸ் பண்ணுற மற்ற எல்லா இதுவுமே பார்க்கும்போது தண்ணியில் மிதக்குது. இந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஆளுங்களை கொண்டு வந்து விட்டுறது போகிறது, அதெல்லாம் எப்படி மிதக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள், ஏதோ தண்ணிக்குள்ளே மிதக்கிற மாதிரியே இருக்குது. சென்னையில் ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் ஃப்ளோட்டிங் ஆகி சென்னை ஊரே மிதந்து பல பேருக்கு பல நாள் சாப்பாடு கூட கிடைக்காமல் பெரிய சிரமப்பட்டாங்க. அதில் அந்த தன்னால் ஒரு தொண்டு நிறுவனங்கள் தான் போய் போட்டில் போயெலாம் சாப்பாடு கொடுத்தாங்க. தண்ணி அவ்வளோ தண்ணியில் மிதந்தும் கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா சர்வீஸ் இல்லை, வாட்டர் சப்ளை இல்லை, எல்லாமே வந்து தண்ணியில் மிதந்ததுனால கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாதனால தண்ணியும் போரில் எதுவும் போட முடியாது. அது இல்லாமல் சர்வீஸும் இல்லை. அப்படிங்கும்போது தண்ணி கூட கிடைக்காமல் இருந்து எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் பின்னால் வீடியோ போட்டாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குது. ஆழ்ந்த இரங்கல் தான் தெரிவிக்கணும். மக்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். பாய்.